போலியான தம்மிக்க பாணியை கொரோனாவுக்கு நமது நாட்டிலே பிரபலப்படுத்தியவர் இந்த ஒன்றும் தெரியாத பாப்பா இருந்தது போதும் இனி போப்பா. உயர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியமை, அதேபோன்று போலீஸ்மா அதிபரை நியமித்து தொடர்பிலே சபாநாயகர் அவர்கள் பக்கச்சார்பாக செயற்பட்டிருக்கின்றார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக போலியான தம்மிக்க பாணியை கொரோனாவுக்கு சிறந்த மருந்து என நமது நாட்டிலே பிரபலப்படுத்தியவர் இந்த சபாநாயகர் என்பதை மறந்துவிடக் கூடாது. என்னால் தம்மிக்க பெனியினுடைய அம்பாசிடராக திகழ்ந்தவர் இந்த சபாநாயகர் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகமூட்ட வேண்டும். அந்த போலி தம்மிக்க பெனியை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அரசு அங்கீகாரம் வழங்கிய பெருமையும் இவரை சாரும் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக சபாநாயகர் ஒரு யாப்பா, அவருடைய பிரத்யேக செயலாளரும் ஒரு யாப்பா, அவருடைய முதலாவது ஒருங்கிணைப்பு குழு அவசங்கண்ணா ஒருங்கிணைப்பு குழு செயலாளரும் ஒரு யாப்பா, அவரது இரண்டாவது ஒருங்கிணைப்பு குழு செயலாளரும் ஒரு யாப்பா, அவரது ஊடக செயலாளரும் ஒரு யாப்பா, அவரது பொதுமக்கள் தொடர்பு உத்தியோகத்தரும் ஒரு யாப்பா. இவ்வாறு பாராளுமன்றத்திலே குடும்பம் நடாத்துகின்ற இந்த ஒன்றும் தெரியாத பாப்பா இருந்தது போதும் இனி போப்பா என்று கூறி நேரத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.